ராஜபக்ஷவினரின் பரம்பரையே அடித்து விரட்டிய பெருமை இலங்கை மக்களுக்கு இருக்கு. அதாவது சோ ராஜபக்ஷவினருடைய அந்த 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 அத்தியாயம் பிறட்டப்பட்டு புதிய ஒரு அத்தியாயம் இலங்கை அரசியலில் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த அத்தியாயம் நிலைக்குமா? நீ வெளியே வந்தா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல மக்கள் இருந்தாங்க. அந்த 9ஆம் தேதி மறக்க முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதில் ஜனாதிபதியாக நேற்று கடமை ஏற்ற பின்பு ஜனாதிபதி கொடி இதுக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணாது, அதாவது யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். அண்ட் அதிமேதகு அதிகரண ஜனாதிபதி எக்ஸலன்சி அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்காது. அதிமேதகை தூக்கிட்டு ஜனாதிபதினு மட்டும் நீங்கள் என்னை விழிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டை ஆள்றதுக்கு நமக்கு வந்து முதல்ல நாடு முக்கியம், அதனால நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படி பல விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்போ 20ஆம் தேதி புதிய ஜனாதிபதி ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்து சஜித் சொல்லியிருக்காரு, நானும் வந்து போட்டிடுறேன் அப்படின்ட்டு. ஒருவேளை சஜித் வருவாரோ, அப்படி இல்லைன்னா திரும்பவும் வந்து ரணில் வந்துட்டார்னா நாடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சடனாக பார்த்தீங்கன்னா அனுரகுமார் அவர்கள் நானும் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலஸ் அழகப்பெருமை அவர்களை வந்து பொதுஜன பெருமனு சார்பில் போட்டிருக்காங்க. சரி, பிரதமராக யார் வருவாங்க அப்படின்னு கேட்டாக்கா ரணில் அவர்களுக்கு ஒரு குழு வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் ஹர்ஷடி செல்வாவை போடுங்க, அவர் கொஞ்சம் பொருளாதார நிபுணத்துவம் மிக்க ஒருத்தராக இருக்கார், மக்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு பெற்றவர் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில் ஹரின் ஃபெர்னாண்டோ அவர்களும் இந்த விஷயத்தை வந்து சொன்னதாக சொல்லப்படுது. சரி, 20ஆம் தேதி ஆகணும்ல, இன்னொரு 2-3 டேஸ் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு அடுத்த ஒரு 2 இயர்ஸுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இல்லைனா பாராளுமன்ற தேர்தல்கள் வைப்பாங்களா, ஜனாதிபதி தேர்தல் வச்சு இன்னொரு ஜனாதிபதி தேர்ந்தெடுப்பாங்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் மக்களுடைய ரியாக்ஷன் நேற்று பார்த்தீங்கன்னா ரணிலுக்கு எதிராகவும் இருந்தது, ரணிலுக்கு ஆதரவாகவும் இருந்தது. நான் இப்போ இது சம்பந்தமா பல கேள்விகளை வந்து ஜுசேர் அவர்களிடம் வந்து நான் கேட்க போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜுசேர். வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். ஜுசேர், இப்ப இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்துட்டு இருக்கு, அதோட வந்து ஜனாதிபதி வேட்பாளராக டலஸ் அழகப்பெருமை, சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் களம் இறங்குவதாக வந்து சொல்லப்படுது இல்லையா? இதுக்கு இடையில இன்னொரு 2 டேஸ்ல ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாங்க யாருன்னு தெரியல. ஆனா திரும்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக வாரத்துக்கு சான்சஸ் இருக்கா? கடந்த ஒரு சில நாட்களாக வந்து நாம பார்த்தோமையா இருந்தா அந்த ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரா வந்து இவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவாகி இப்ப நாடாளுமன்றத்துல வந்து பிரதமராகி ஜனாதிபதியாக இருக்கிற வரையும் அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவரு இன்றைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தவரும் கிடையாது, செயல்பட்டதும் கிடையாது. இவர்களோட போட்டியிடுறவங்க வந்து இவர்களுடைய அரசியல் பலமா இருந்ததுக்கு இவர்களுடைய அந்த அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்கும், இதுக்கு பிறகு வந்து எவ்வாறான ஒரு செயற்பாடுகளை மேற்கொள்ள போறாங்கன்றது வந்து மக்கள் மத்தியில ஒரு ஆரிய ஒரு சிக்கல் நிலை வந்து காணப்படுது. அனுரகுமார் திசாநாயகனுடைய ஜனாதிபதி வேட்பாளராக தற்பொழுது போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லி விஜித ஹேரர் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிடுறதுக்கு அப்பால் வந்து நாங்க கடந்த பொது தேர்தலை வந்து நாங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அனுரகுமார் திசாநாயக்க மட்டும் பேசுறதா இருந்தா பொது தேர்தலில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில இவருக்கு வந்து ஒரு பாரிய ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் வந்து 4.5 லட்சம் வாக்குகள் அடிப்படையில் தான் அவருக்கு கிடைச்சிருந்தது. அப்ப எதிர்பார்ப்புக்கு அங்கால சென்று ஒரு சில இதுகள் இருந்தது. அதே போன்றுதான் வந்து நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துக்கான ஒரு முறைமை ஒன்று காணப்படுது. நாடாளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையாள வேண்டிய ஒரு முறைமை ஒன்று காணப்படுது. இதுல நாம ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியின சார்பாக போட்டியிடுற அனுரகுமார் திசாநாயக்கை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து இருக்கக்கூடிய 3 ஆசனங்களை பயன்படுத்தி ஏனைய உறுப்பினர்களுடைய ஆதரவுகளை எவ்வாறு பெற போறாரு, இல்லாட்டி 10 சுயேட்சை குழுக்களுடைய வாக்கு வங்கி எவ்வாறு பெற்றுக்கொள்ள போறாரு, ஏனைய அவர்கள் ஒவ்வொரு விடமா சென்று ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களோடையும் பேட்டு போட்டி அவர்களுடன் கலந்துரையாடல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வர்றாங்க. ஆகவே அவர்களுடைய இறுதி நேரத்து வரைக்கும் நம்ம சொல்ல முடியாது எப்படின்னு சொல்லி போட்டு இதற்கு முதல்லயே அந்த 10 கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து தலைவர்களா நியமிச்சிருந்தாங்க வந்து யாருன்னு மைத்ரிபால சிறிசேனவர். சிறிசேனவர் இருக்கத்தக்கிறப்ப சிறிசேன என்றவரும் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. ஆகவே இது என்ன விஷயம் கேட்டீங்க வந்து இவர்கள் யாருக்காக வேண்டி இவர்கள் யாருடைய பக்கம் நிற்க போறார்கள் என்ற ஒரு கேள்வி காணப்படுது. ஆகவே நாடு இது வந்து இப்ப இருக்கக்கூடிய அனுரகுமார அலை என்பது நாடளாவிய ரீதியில் காணப்படுற தேர்தலுக்கும் நாடாளுமன்றத்துக்குள் இருக்கக்கூடிய தேர்தலுக்கும் பாரிய வித்தியாசம் ஒன்று காணப்படும். அதே போன்றுதான் வந்து ரணில் விக்ரமசிங்க என்பவர் வந்து ஏற்கனவே மொட்டுக்கட்சி பலமான ஒரு கட்சியா இருக்குது, தெரிந்தோ தெரியாது அவர்கள் தான் வந்து ஆளும் கட்சிக்கான அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்காங்க. அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறாங்க வந்து நினைக்கிறேன் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக. அப்படி வழங்குவதாக இருந்தா
அப்படி வழங்குவதாக இருந்தால் பெரும்பான்மை அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. நாங்கள் அன்று பேசினது போன்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சில உறுப்பினர்கள் கூட இவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டவர் நிலையும் காணப்படுது. ஆகவே என்னுடைய கணிப்புப்படி ரணில் விக்ரமசிங்க மீண்டு வருவதற்கான சில வாய்ப்புகள் காணப்படுகிறது அப்படின்றதான் எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் கேட்கணும் என்னன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக பதவி எடுத்தார் இல்லையா 2 மாதங்களுக்கு முன்பு. பிரதமருடைய உத்தியோகபூர்வ மாளிகையான அலரி மாளிகையில் உள்ள செலவுகள், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உள்ள செலவுகளை குறைச்சார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அரச ஊழியர்களை குறைச்சாங்க, தேவையற்ற வாகனங்களை வந்து குறைச்சதாக எல்லாம் சொல்லப்படுது இல்லையா. அதே மாதிரி நேத்து பதில் ஜனாதிபதியா நியமிக்கப்பட்டதன் பின்பு அந்த அதிமேதகு அப்படிங்கிற சொல்ல வந்து தடை பண்ணிருக்காரு, ஜனாதிபதி கொடியை வந்து தடை பண்ணிருக்காரு, 19வது திருத்தத்தை வந்து கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட அந்த ஹவாலா முறையில வந்து அனுப்புற முறை வந்து குறைஞ்சி பேங்க் மூலமாக பலர் வந்து காசு அனுப்பிட்டு இருக்காங்க, எரிபொருள் கப்பல்கள் வருவதாக செய்திகள் வருது. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு அடையாளமாக இருக்கா, என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நீங்க? நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, நாங்க இதை வந்து நல்ல ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த 2 மாதங்களாக இவருடைய தலைமைத்துவத்தின் கீழால் வந்தா நாடு இயங்கியது என்பது உண்மை. ஜனாதிபதி இருக்க, ஆகவே இவருக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை என்பது வந்து சிறந்த முறையில் இயங்கியதன் பிரதிபலன் தான் தற்பொழுது கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 17ஆம் தேதி இன்றைக்கு காஞ்சன விஜயசேகர சொல்லக்கூடிய சில கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது 17ஆம் தேதி ஒரு கப்பல் வர இருக்கிறது, 19ஆம் தேதி ஒரு கப்பல் வர இருக்கிறது நாட்டுக்கு. ஆகவே இந்த மாதத்திலே இவர்கள் சொல்லுவதை போன்று வருமாக இருந்தார், தற்பொழுது ஒரு கப்பல் வந்து இருக்கிறது, இன்று இரவு மேலும் ஒரு கப்பல் வர இருக்கிறது. ஆகவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் இறுதிக்குள்ளே இந்த போலிங், அதாவது வரிசையில் நிற்க வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக குறைவடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதுக்கு முதல்ல எரிவாயு தொடர்பான இப்ப 2 தினங்களுக்கு முன்னால் கொழும்பு தன்னிறுத்தல் மிக்க பகுதியில் வழங்கப்பட்டது, தற்பொழுது கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மக்களினுடைய அன்றாட அடிப்படை தேவைகளுக்கான சில பொருட்கள் தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய பிரதிபலன் என்னவென்றால், கடந்த 2 மாதங்களாக இவர்கள் செயற்படுத்தப்பட்டதன் பிரதிபலனே தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங்க இன்னக்கூடிய ஒரு ஆளுமை, அவருடைய செயற்பாடுகளினால் ஏதோ ஒன்று மக்களுக்கு நடந்தேறி இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே மக்களுக்கும் தெரிந்திருக்கும், சில விடயங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அவருடைய கடந்த கால பிரதமர் பதவியினுடைய செயற்பாட்டுக்கும் தற்பொழுது வந்து அவருடைய மாற்றம், அதாவது பிரதி ஜனாதிபதி என்பதற்கான செயற்பாட்டுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே கடந்த முறையிலே பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டிருக்காமல் புதிய ஒரு விடயத்தை எவ்வாறு கொண்டு செல்ல முடியும், எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தொடர்பாக இவர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். காரணம், இவர்கள் பழைய முறையிலே அவர்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள் என்றால் யாரு வந்தாலும் அவர்களுக்கு யாரு கடந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நடந்தேறியது இவர்களுக்கும் நடக்கும். இவர்களும் கோ ஹோம் என்பதற்கான வாசகங்கள் இவர்களுக்கும் வரும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இவர்களுடைய செயற்பாடுகள் நிச்சயமாக ஒரு மாற்றமாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த கடந்த 2 மாதங்களை பொறுத்தவரையிலே இதனால் ஒரு பலன் அடைந்திருக்கின்றோம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே இப்ப தெரிந்திருக்கும். இப்ப பிரதமராக வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற நபர் யாராக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்தின் பிரகாரம் அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனைய உறுப்பினர்கள் இருவர் போட்டியிட்டால் கடுமையான ஒரு போட்டி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆகவே இப்பொழுது போட்டியிடக்கூடியவர்கள் அனைவருமே வந்து அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பலமான நபர்கள், நாடாளுமன்றத்திலே ஒரு பிரதிநிதித்துவத்தை மக்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையிலே நன்மதிப்பை பெற்றவர்கள் தான் தற்பொழுது போட்டியிடுகின்றார்கள். ஆகவே இதன் அடிப்படையிலே ஒப்பிட்ட அளவில் நம்ம பாரத்தோமையா இருந்தால், ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகமான வாய்ப்புகள் தற்பொழுது வரை இருக்கிறதாக எனக்கு தெரிகிறது. மிக்க நன்றி ஜிசே. நன்றி. சோ இதுதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு இப்போதைக்குள்ள அப்டேட் கொடுக்கறோம்னு. கிட்டத்தட்ட 20 வருஷமாக ராஜபக்ஷ குடும்பம் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து இலங்கை அரசியல செலுத்திட்டு இருக்கிற டைம்ல ராஜபக்ஷவினரின் பரம்பரையே அடித்து விரட்டிய பெருமை இலங்கை மக்களுக்கு இருக்கு. அதாவது நீ வெளியே வந்தா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல மக்கள் இருந்தாங்க. அந்த 9ஆம் தேதி மறக்க முடியாது, ஏப்ரல் 9ஆம் தேதி மறக்க முடியாது, ஜூலை 9 மறக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு 9ஆம் தேதியிலும் இலங்கை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக பார்க்கப்படுற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கு. சோ ராஜபக்ஷவினருடைய அந்த 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 அத்தியாயம் பிறட்டப்பட்டு புதிய ஒரு அத்தியாயம் இலங்கை அரசியலில் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த அத்தியாயம் நிலைக்குமா, செல்வ செழிப்போட வந்து செழிக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.